விழுப்புரம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக காக்க வைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் 4 மணி நேரமாகியும் திமுக அமைச்சர்கள் வராததால் கலைந்து சென்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், நடந்தது என்ன பதிவு பண்ணுங்க தகவல்களை. வணக்கம் ராம். விழுப்புரத்தில் நகராட்சி சார்பில் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு தூய்மைப்படுத்தும் உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் பல் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நகராட்சிக்காக மேம்படுத்தும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டன. அத்தோடு தூய்மை செய்யும் பணிகளுக்கான பல்வேறு பகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கான குழுக்களாக அமைக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதன் வாயிலாகத்தான் தற்பொழுது நகரம் முழுவதும் தூய்மை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாபெரும் தூய்மை செய்யும் திட்டம் என திமுக அமைச்சர்களால் தற்பொழுது இன்று ஒரு நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. இதன் காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில் அந்த நிகழ்வானது தொடங்கி வைக்கப்படுவதற்காக அமைச்சர் வருகைக்காக காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரத்துக்கு மேலாக நகராட்சி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் மட்டுமின்றி பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் காக்க வைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரமாகியும் இந்த அமைச்சர்கள் வருகை தராததால் இந்த பழைய வாகனங்கள் மட்டுமே இங்கே வந்து நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த திட்டத்திற்கான உண்மைத்தன்மை, எதற்காக இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது, மாபெரும் தூய்மை திட்டம் என்ற பெயரில் எதற்காக புதுப்பிக்கப்பட்டது என்ற காரணங்கள் கூட தெரியாத அதிகாரிகள் விழிப்பிழந்து இருந்தது இங்கே அங்கு வந்து நம்மால் பார்க்க முடியுது. 4 மணி நேரத்துக்கு மேலாக அமைச்சர் வராததால் பசியால் வாடிய காலை அதிகாலை முதல் 4 மணி நேரமாக காத்திருந்த ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் பசியால் வாடிய போதும் அவர்கள் காத்திருந்து அவர்கள் எரிச்சல் அடைந்த சில ஊழியர்கள் கலைந்து சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அவர்களை மீறியும் கலைந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற அரசு நிகழ்ச்சிகளில் காலை தூய்மைப்படுத்தும், அதாவது நகரம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களை கொண்டு நகரம் முழுவதும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்றக்கூடிய பணிகளை கூட இன்று மேற்கொள்ள முடியாமல் வெயிலில் அமர வைத்து இந்த நிகழ்வானது நடத்தப்பட்டது. 10:20 மணிக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து 10 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற அந்த நிகழ்வுக்காக 4 மணி நேரம் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை தாக்க வைத்த சம்பவம் இங்கு வந்து அரசு துறை அதிகாரிகளிடையே எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் ஏற்கனவே 1 வாகனங்களுக்கு கூட புதிய வாகனங்கள், அதாவது மேம்படுத்தப்படுவதற்காக மாநகராட்சியாக உயர்த்துவோம் என அறிவித்து ஆட்சிக்கு வந்த விடியல் அரசு தற்போது விடிய அரசாக செயல்பட்டு வருவதற்கு இது ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது. 1 வாகனம் கூட நகராட்சிக்கு புதிய வாகனங்கள் வாங்கப்படாமல் இத்தகைய மாபெரும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இத்தகைய நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவில் புதிய வாகனங்கள் கூட இல்லாமல் பழைய வாகனங்களை புதுப்பித்தவாறு இங்கு பேனர்கள் அமைக்கப்பட்டு இந்த திட்டம் அமைக்கப்பட்டு இருப்பது மக்களை சந்தேகத்துக்கு ஏற்படுத்தியுள்ளது. அன்றாடம் நடைபெறக்கூடிய தூய்மை பணிக்கு மாபெரும் தூய்மை பணி திட்டம் என்ற பெயரில் விளம்பரத்துக்காக திமுகவினர் இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்களா என்ற சந்தேகம் சமூக அவர்களிடையே எழுந்துள்ளது. அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் தற்போது திமுக அரசின் செயல்பாடுகள், தற்போது அமைச்சர்களின் செயல்பாடுகள் விளம்பரத்திற்காக செல்கிறதா என்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது ராம்.